ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு ஏல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஏஎல்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஷிஃப்ட் நடக்க போது இதில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் செகண்ட் ஷிஃப்ட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பதினோரு மணி எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு ஸ்டார்ட் ஆகும் தேர்ட் ஷிஃப்ட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நாலரைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஸோ உங்களோட ஷிஃப்ட் எது அப்படிங்கறத உங்களோட ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு ஒரு ஏழ்ரைக்கு ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஒரு ஏழு மணி ஏழ்ரைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டு அதாவது ஈ கால் லெட்டர்னு சொல்லக்கூடிய ஹால் டிக்கெட்டை ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு கொண்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடினா டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போனோம் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க அதோட ஒரிஜினல் பிளஸ் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க அதோட ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க உங்களோட ஹால் டிக்கெட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்த ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு நேம் இருக்குமோ அந்த ஐடி ப்ரூஃப் ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கொடுக்க மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் லேட்டானா கூட அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா என் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய வேலை இருக்கும் இப்போ ஏழைக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா போனதுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபை செக் பண்ணுவாங்க உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்க நேமும் ஐடி ப்ரூஃபில் இருக்க நேமும் சேமாக இருக்கான்னு பார்ப்பாங்க உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க அதில் இருக்க ஃபோட்டோவும் உங்களோட ஐடி ப்ரூஃபோட ஃபோட்டோ எக்ஸாம் வந்துருக்கேன் நீங்களும் சேமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஸோ அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு உள்ள ஹாலுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அலோவ் பண்ணிடுவாங்க ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுத்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து முக்கியமாக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா மருதாணி ஏதாவது வச்சிருவீங்க நீங்கள் எதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குன்னா மருதாணி கோன் ஏதாவது வச்சுருப்பீங்க ஸோ அப்படி மருதாணி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒழுங்காக விழாது அப்படி சப்போஸ் மருதாணி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கே கையை நல்லா சோப் போட்டு அந்த மருதாணி போகிற அளவுக்கு கழுவிக்கோங்க சப்போஸ் கையில் ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் ஏதாவது ஒன்று பட்டு ரேகை விழாத மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள எடுத்த பிறகுதான் உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து அலகேட் பண்ணுவாங்க அந்த சிஸ்டமில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலொகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுவீங்க அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும் அப்போது எக்ஸாமினர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க உங்களோட ஹால் டிக்கெட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும் அது சிஸ்டமில் இருக்கும் அதை பார்த்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து கேப்பிட்டல் லெட்டர் இல்லாமல் நார்மலாக நாம் எப்படி எழுதுவோமோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி ஒன்னு எழுத சொல்லுவாங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க எழுத ஆரம்பிச்சிருங்க ஓகே ஸோ அதை எழுதிட்டு எக்ஸாமினர் முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாமினரே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாம்பேட்டில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுப்பாங்க ஓகேவா ஸோ பெருவிரல் ரேகை வந்து எடுப்பாங்க அந்த பெருவிரல் ரேகை எடுக்கிறது பார்த்திங்கன்னா சில ஹாலில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சைன் எல்லாம் வாங்கி ரேகையெல்லாம் எடுத்துருவாங்க சில ஹாலில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணி செம்மதாக சால்வ் பண்ணிகிட்ருப்போம் அப்போ கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்போ நம்ம எக்ஸாம் பதட்டத்தில் என்னடா இது எக்ஸாமுக்கே ஒரு மணி நேரம் தான் கொண்டு வந்து பேப்பரை நீட்டுறாங்களான்னு டென்ஷன் ஆகக்கூடாது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நமக்கு எக்ஸாம் வந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த அஞ்சு நிமிஷம் இதுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கணும் ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நிறைய பதட்டம் நடக்கும் நீங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகி உள்ளே போய் உட்கார்ந்தாலும் திடீர்னு யாராவது ஒருத்தங்க ரொம்ப லேட்டாக வந்துட்டு ஒரு ஏதாவது அங்கே ஒரு இஷ்யூ நடக்கும் ஏன்னா மனுஷங்கனாலே ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குன்னா அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா ரிலாக்ஸாக கண்ணை மூடி கூடி இருங்க நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் நான் படித்த கொஷின்ஸ் எல்லாமே வரப்போது இந்தந்த கொஷின் நான் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணணும் இது செகண்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு இது மாதிரி கொண்டு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம்ங்கிறது உங்களோட பொக்கிஷம் அதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ கரெக்டாக உங்களோட லாகின் எல்லாம் முடிஞ்சு சிஸ்டம் ஆன் ஆகும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கேட்பாங்க மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் கேட்பாங்க ஓகே ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்க இந்த ரெண்டுக்கும் பேப்பர் பண்ணே தேவை அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருங்க ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையும் அட்டன்ட் பண்ணிருங்க ரீட் பண்ண போகிறீங்க ஆன்சர் தெரிஞ்சு அட்டென்ட் பண்ண போகிறீங்க மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு ஒன் பை தேர்ட் இருக்குது அதனால் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சயின்ஸில் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா பயப்படாதீங்க அதுக்கு ரஃப் ஷீட் எல்லாமே எக்ஸாம் ஹாலில் கொடுத்துருவாங்க சப்போஸ் ஒரு ரஃப் ஷீட்டும் காலி ஆகிருச்சு அப்படின்னா எக்ஸாமினர் கிட்ட தைரியமாக எனக்கு ரஃப் ஷீட் வேணும் அப்படின்னு கேளுங்க ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருமே எக்ஸாம் எழுத தான் வந்திருப்பாங்க ஸோ ஷீட் கேளுங்க தைரியமாக இருங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நல்லா படிப்பாங்க அங்கே போய் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி எக்ஸாமில் நிறைய கொஷின் அட்டன் பண்ண மாட்டாங்க போல்டாக இருங்க இந்த அறுபது நிமிஷம்ங்கிறது உங்களுக்கானது இந்த எழுபத்தஞ்சு கொஷினில் எவ்வளோ கொஷின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கரெக்டாக போட முடியுமோ ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ கொஷினும் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஜிகே எடுங்க ஜிகேல தெரிஞ்சது மட்டும் டிக் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் சயின்ஸில் தெரிஞ்சது மட்டும் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஆன்சர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவன் நெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணலைன்னா நாளைக்கு டெஸ்ட் இருக்குது நான் இன்னைக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சப்போஸ் அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மி வச்சுக்கோங்களேன் அந்த தாக்கம் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி யாருமே மார்க் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க இன்றைக்கி எந்த மார்க்கும் எடுக்காதீங்க கூலாக ரிலாக்ஸாயிருங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நாம் வந்து நல்லா படித்தாச்சு ஓகேவா ஸோ இந்த கரண்ட் அஃபேரு சயின்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசனிங் கொஷின் அட்டன் பண்ணுங்கள் அது கொஞ்சம் ஸ்பீடாக அட்டன் பண்ணிடலாம் ஃபைனலாக மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு மணி நேரத்தை கரெக்டாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா ஜென்ரல் அவர்னஸ் கரண்ட் அஃபேர் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் பத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா ரீட் பண்ண போறீங்க ஆன்சர் ஆப்ஷனில் இருந்தால் சூஸ் பண்ண போறீங்க மேக்ஸிமமாக பார்த்தாலுமே அஞ்சு நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம் சயின்ஸும் அதே மாதிரி ரீட் பண்ண போறீங்க ஆன்சர் தெரிஞ்ச இது பண்ண போறீங்க அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சயின்ஸுக்கும் ஒரு கால் மணி நேரம் போயிருச்சு அப்படின்னா மீதி இருக்க முக்கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் அட்டன் பண்ணிடுங்க அதில் ஃபஸ்ட்டு ரீசனிங்கை பிரிச்சுருங்க அதுக்கப்புறமா மேக்ஸை வந்து அட்டென் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கவனமாக அட்டன் பண்ணுங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் ஆன்சர் என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் நாம் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எத்தனை மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் நாளைக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ண போகிற அந்த ஒரு மணி நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஒரு மணி நேரத்தை ரொம்ப நல்லா பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மனசெலவுலேயும் ரொம்ப தயாராகி இருக்கணும் ஸோ பாசிட்டிவ்வாக இருங்க மனசுக்குள்ளேயே ஒரு மேப்பு மாதிரி வரைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் எல்லாமே நான் நான் ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ் தான் அங்கே வரும் நான் படித்த கரண்ட் அஃபேர் தான் வரும் நான் பார்த்த ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே வரும் ஸோ நான் சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட சூப்பராக போய் எக்ஸாம் எழுதுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கரெக்டாக ஒரு மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எக்ஸாம் ஹாலில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனு லாஸ்ட்டு மினிட்டில் ஹரி பரியில் ஓடுறது இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க நம்ம கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இருந்தாலும் தப்பே கிடையாது எக்ஸாம் ஹாலில் ஏழரைக்கு எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்கான் ஆனால் ஆறரைக்கே போயிருந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா வேலை நமக்கு தான் வேணும் அதனால் எந்த இடத்துலையும் நம்ம சைடில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துடணும் சீக்கிரமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுறது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன இது எதுவும் இது பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து பேப்பர் பென் கரெக்டாக கொண்டு போயிருங்க ஓகேவா ஸோ பேப்பர் அவங்க கொடுத்துருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பென் எடுத்துகிட்டு போயிருங்க அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் ஒரு பெண்ணு தாங்க அப்படின்னு யார்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக ஒரு ரெண்டு பெண்ணு கொண்டு போங்க ஏன்னா மேக்ஸில் வந்து எல்லா கொஷினும் பார்த்தோனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது சில கொஷினுக்கு பென் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும் ஸோ அதனால் பெண்ணு கொண்டு போங்க பேப்பர் கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க ஹாலில் ஏதாவது டவுட்டுனாலும் அதாவது எக்ஸாம் வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன டவுட்டுனாலும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்க சிஸ்டம் ஏதாவது மோசமாக இருக்கு இல்லை ஏதாவது கீபோர்டு சரியில்லை இல்லை ஒயர் ஏதாவது லூஸாக இருக்குது மிதிச்சாலே டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தெளிவாக அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம் எனக்கு இந்த சிஸ்டம் சரியில்லை எனக்கு வேற சிஸ்டம் மாற்றி கொடுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கேட்டுருங்க நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்குமாங்க ஓகேவா ஸோ சிஸ்டம் சரியில்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணது சரியில்லை அப்படின்னாலே அவங்க கிட்டே கேட்கலாம் ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எனக்கு அளிக்கப்பட்ட எல்லா சாதனங்களும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை டிக் பண்ணி தான் அதுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சிஸ்டம் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா ரொம்ப பழைய சிஸ்டம்லாம் சில ஹாலில் கொடுத்துருவாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த தடவை ஸோ நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் கொஷின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த கரண்ட் அஃபேர் தான் வர நாம் நாம ஜென்ரல் அவேர்னஸ் அதே ரீசனிங் அதே சயின்ஸ் கொஷின் தான் வரப்போது நம்ம படித்த கொஷின் தான் வரும் ஸோ ரிலாக்ஸ் ஆகிருங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் போகாத போகாதீங்க எக்ஸாம் காலில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடந்தாலும் அதையும் பார்க்காதீங்க அப்போ தான் நம்ம எக்ஸாம் எழுத சூப்பராக உட்காந்துருப்போம் அப்போ பார்த்து ஒரு பையன் லேட்டாக வருவோம் அவனை யாராவது திட்டிருப்பாங்க எக்ஸாம் இப்போ இருக்க முடியாது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபுக்கு பதிலாக ஜெராக்ஸ் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க சில பேர் ஒரிஜினல் கொண்டு போய்ட்டு ஜெராக்ஸ் வச்சுட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது ஒரு மணி நேரமும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இடையில இடையில இன்விஜிலேட்டர் வந்து சைன் ஏதாவது வாங்கினாங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது எனக்கு அப்போது எக்ஸாம் வந்து ஒரு மணி நேரம் கிடையாது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடலாம் டைமர் ஓடிட்டு இருக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு ஸோ கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அடுத்து வந்து கிளியர் பண்ணிருவீங்க ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் வந்து ரயில்வேல போஸ்டிங் வாங்க போகிறீங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போகணும் ஹால் டிக்கெட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அதில் ஒட்டியிருக்கணும் சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணு கையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் வச்சுக்கணும் ஒரு ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லை ரெண்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க ஒன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இன்னொன்று வச்சு உள்ளே போயிடலாம் நீட்டாக பெர்ஃபெக்டாக போங்க கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக தலையெல்லாம் உழைச்சி ஏதாவது பண்ண சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகாதிங்க கிளிப் எதுவும் வச்சுட்டு போகக்கூடாது அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே ஒபே பண்ணி கரெக்டாக போனீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு சூப்பராக வந்துடலாம் ஓகேவா நான் திருப்பியும் சொல்கிறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம படித்ததை விட நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட செலெக்ஷன் இருக்கும் ஸோ ஒரு மணி நேரத்தை புத்திசாலித்தனமாக இருங்க அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கானது அந்த ஒரு மணி நேரத்தில் சுயநலமாக இருங்க நான் பாஸ் பண்ணியே திருவேன் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ண போகிறேன் ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கோ டஃப்பாக இருக்கோ அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கொஷின் சப்போஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னா ஒருவேளை கட் ஆஃப் அதிகமாக இருக்கும்போது நிறைய கொஷின் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்போ பார்த்தா கட் ஆஃப் கம்மியாகிடும் ஸோ கொஷின் ஈஸியோ டஃப்போ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷினுமே தெரிஞ்சதாக இருக்கும் டஃப்பாக இருந்துச்சுன்னா முக்காவாசி கொஷின் தெரிஞ்சதாக இருக்கும் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் ஹையாக இருக்கும் டஃப்பாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் எப்படி இருந்தாலுமே தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள் இருந்தே அப்படியே அக்யூரஸியும் ஸ்பீடையும் கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு ஏஎல்பியோட அனாலிசிஸ் பாருங்கள் செகண்ட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த நாள் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கொடுத்துருன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு நாம் வந்து எல்பி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத அதோட அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம திருப்பியும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட்டு இவ்வளோ நாள் சூப்பராக படிச்சிருக்கீங்க ரிலாக்ஸாக இருங்க ஓகேவா ஸோ ரிலாக்ஸேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ மனசுக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு கூட தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன் நான் எல்லாமே தெரிஞ்ச கொஷினாக வருது சூப்பராக நான் எக்ஸாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட போயிட்டு வாங்க கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான் ஓகேவா தேங்க்யூ